நேற்று நள்ளிரவு சென்னை பேசின் பிரிட்ஜ் பனிமனை அருகே ஜென் சதாப்தி ரயில் தண்டவாளத்திலிருந்து கீழிறங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஒடிசா ரயில் விபத்தை தொடர்ந்து ரயில் போக்குவரத்தில் கூடுதல் கவனம் அளிக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் ஆங்காங்கே சமூக விரோதிகள் சிலர் ரயில் தண்டவாளத்தில் மரக்கட்டைகளை வைப்பது, டயர்களை வைப்பது போன்ற மோச செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனையெல்லாம் கருத்தில் கொண்டு மிகவும் எச்சரிக்கையாக ரயில்வே நிர்வாகம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்று இரவு சென்னையில் ரயில் தண்டவாளத்திலிருந்து கீழ் இறங்கி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விஜயவாடாவில் இருந்து சென்னை சென்ட்ரலுக்கு தினசரி பயணம் மேற்கொள்ளும் ஜென் சதாப்தி ரயில் மாலை 3:30 விஜயவாடாவிலிருந்து புறப்பட்டு நள்ளிரவு சென்னை வந்தடையும். நேற்றும் வழக்கம் போல இந்த ரயில் தனது பயணத்தை சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் முடித்த பின்னர் பேசின் பிரிட்ஜ் பனிமனைக்கு புறப்பட்டுள்ளது. அப்போது எதிர்பாராத விதமாக ரயிலின் 2 சக்கரங்கள் தண்டவாளத்தை விட்டு கீழே இறங்கியது. நல்வாய்ப்பாக ரயிலில் யாரும் இல்லாத காரணத்தால் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ரயில்வே ஊழியர்கள் உதவியுடன் 2 சக்கரங்களும் நிலைக்கு கொண்டு வரப்பட்டன. இந்த சம்பவம் தொடர்பாக ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.